மாவட்டம் காட்பாடி அருகே நடைபெற்ற எருது விடும் விழாவில் மாடு முட்டியதில் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 17ஆம் தேதி கீழ் முட்டுக்கூர் பகுதியில் எருது விடும் விழா நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் புதூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற 24 வயது இளைஞர் மாடு முட்டி படுகாயமடைந்தார். வேலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். காஞ்சிபுரத்தை அடுத்த கோழிவாக்கத்தில் பொது இடத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டுவதை தடுத்ததால் முதியவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். கோழிவாக்கத்தில் 6 மாதங்களுக்கு முன்பு பொது இடத்தை ஆக்கிரமித்து மதன் என்பவர் வீடு கட்ட முயல அதனை அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து முதியவர் பெருமாள் தடுத்துள்ளார். இது தொடர்பாக முன்பகை இருந்த சூழலில் மதனுக்கும் முதியவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது முதியவரை கீழே தள்ளி தலையில் கலை தூக்கி போட்டு மதன் கொலை செய்துள்ளார். தப்பி ஓடிய மதன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாசாணி விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கோயில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆனைமலை உப்பாற்றங்கரையில் உள்ள மாசாணி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் தை மாத அமாவாசை தினத்தில் குண்டம் திருவிழா தொடங்கும். நடப்பாண்டு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதையொட்டி 75 அடி நீளமுள்ள மூங்கில் மரத்திற்கு பூஜை செய்து கொடியேற்றம் செய்யப்பட்டது. மாவட்டம் பெரிய கசநாயக்கன்பட்டியில் 41வது ஆண்டு எருது விடும் விழா விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இந்த போட்டியை 1000க்கணக்கானோர் கண்டுகளித்தனர்.